ஐஷு, மித்ராக்கு உன் மேல பொறாமை. என்ன சொல்றாரு? ஆமா ஐசு, உன் மேல அவளுக்கு பொறாமை. அதனால தான் உனக்கு அவ அப்படி பண்ணிருக்கா. நீ என்ன சொல்றாரு? மித்ராக்கு என் மேல என்ன பொறாமை? நீ ஆபீஸ்ல இருக்கும்போது மித்ரா உனக்கு கால் பண்ணி ஏதாவது டீடைல்ஸ் கேட்டாளா? ஆமா, ஆண்டி கேட்க சொன்னதா மித்ரா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டா. நானும் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொன்னே. அப்புறம் என்ன? அவ கேட்டதுக்கெல்லாம் நீ சரியா பதில் சொன்ன பாத்தியா? அதுதான் பிரச்சனையே. என்ன சொல்றாரு? பதில் சொல்லலனா தான பிரச்சனை. பதில் சொன்னதுல என்ன பிரச்சனை? நீ மித்ரா கேட்டதுக்கு கரெக்டா எல்லா பதிலும் சொல்லிட்ட. ஆனா நீ ஃபோன் கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா ஐசு? என்ன நடந்துச்சு? நான் ஒரு கேள்வி கேட்டா மறுபடியும் நான் கேள்வி கேட்காத அளவுக்கு ஒட்டுமொத்த பதிலும் உன்கிட்ட இருந்து வரணும். ஐஸ்வர்யா எப்படி பொறுப்பா இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மருமகளா இருக்கான்னு பாத்தியா? அந்த மாதிரி நீ இருக்கணும். எப்படி நங்கூரத்தை நச்சுன்னு போட்டமா? வேலை செய்து வேலை செய்து. இந்த வர ஐஷு, அம்மா மித்ரா கிட்ட உன்னை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க ஐஷு. அது அவளால தாங்கிக்கவே முடியல. அது அவ மனசுல வச்சுட்டுதா அவ அப்படி பண்ணிருப்பா. எந்த சூழ்நிலையிலுமே உன்னோட கெத்தை நீ விட்டு கொடுக்கவே கொடுக்க கூடாது ஐசு. ஆமா, இல்ல இல்ல இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். மித்ரா விட நீ எந்த விதத்துல குறைஞ்சவ சொல்லு? என் ஐஷு யாருக்காவும் எதுக்காவும் மத்தவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கவே கூடாது. ஆமா, அப்படியே கெத்தா 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 நிக்கணும் என் ஐஷு. என் ஐஷு யாரு? கெத்தா நிக்கணும் எப்பவுமே. நான் யாருன்னு அந்த மித்ராக்கு நாளைக்கு காட்டுறேன். பண்ண பர்ஃபார்மன்ஸ் வீண் போகல, ஒர்க் அவுட் ஆகுது. என்னமாமா இது? பட்டு மெத்தையை விட்டுட்டு இப்படி கட்டாந்தரையில பெட்ஷீட் விரிச்சு படுத்துட்டு இருக்கீங்க. என்னாச்சு மாமா? ஏன் நான் தரையில படுக்க கூடாதா? நீங்க நினைச்சா தங்க கட்டில கூட படுக்கலாம் மாமா. இப்போ தரையில படுக்கணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? எதுக்காக இப்படி தரையில படுத்துட்டு இருக்கீங்க? நீ அடிக்கடி அம்மனுக்கு விரதம் வேண்டுதல்னு சொல்லிட்டு எதனா பண்ணிட்டு இருப்பல, அந்த மாதிரி இதுவும் ஒரு வேண்டுதல்னு வச்சுக்கோ. அம்மனுக்கு விரதம் இருக்கிறது வேண்டுதல் வைக்கிறதெல்லாம் பிரச்சனைகள் தீர்றதுக்கு நல்லது நடக்கிறதுக்காக மாமா, விளையாட்டுக்கு இல்ல. இப்போ நீங்க எதுக்காக தரையில படுத்துறீங்க? எந்திரச்சு பெட்ல படுங்க. நான் ஒண்ணு விளையாட்டுக்காகலாம் தரையில படுக்கல, ஒரு வைராக்கியத்துக்காக தான் தரையில படுத்துட்டு இருக்கேன். என்ன மாமா சொல்றீங்க? உங்க மனசுக்குள்ள அப்படி என்ன வைராக்கியம் இருக்கு? என்ன பர்வதி இப்படி கேட்ட? உன் கழுத்துல நான் தாலி கட்டி சட்டப்படி உன்னை நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருந்தோம். நீ அங்கேயும் நான் இங்கேயும் இப்படி தனித்தனியா பிரிஞ்சு தானே இருக்கும். இதுக்கு ஒரு முடிவு வேண்டாமா? பிரிஞ்ச நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும். அம்மா மனப்பூர்வமா உன்னை மூத்த மருமகளா ஏத்துக்கணும். எல்லாரும் பார்க்க என் பொண்டாட்டின்ற முழு உரிமையோட நீ பால்சமோட என் ரூம்குள்ள வரணும். இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் நான் தரையில தான் படுத்துட்டு இருப்பேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மாமா, ஆனா அதுக்காக நீங்க இப்படி தரையில படுத்த உடம்ப வருத்திக்கணுமா? நம்ம நினைச்சது சீக்கிரம் நடக்கணும்னு உடம்ப வருத்திக்கிறதுல தப்பு இல்ல. அது மட்டும் இல்ல, நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கிற வரைக்கும் இப்படி சில கட்டுப்பாடுகளை நமக்கு நாமே விதிச்சுக்கிட்டாதான் அடைய வேண்டியது நம்ம சீக்கிரம் அடையணும்னு மனசுக்குள்ள எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க எவ்வளவு சமாதானம் சொன்னாலும் உங்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. நீ வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. சாமிக்காக விரதம் இருந்தா நீ எப்படி நினைச்சுப்பியோ அந்த மாதிரி நினைச்சுக்கோ. சரிங்க மாமா, நான் போனை வச்சிரட்டுமா? குட் நைட். குட் நைட் மாமா. எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வா பார்வதி. சரிங்க ஆண்டி. அதே மாதிரி காமெடி சொல்லுமா? பார்வதி சொல்லுங்கம்மா, இன்னைக்கு என்ன சமையல்? என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்கம்மா. நீ இன்னைக்கு சமையல் பண்ண வேணாம் பார்வதி. ஐஸ்வர்யா, ஏன் பார்வதிய சமையல் பண்ண வேண்டாம்னு சொல்ற? எல்லாம் காரணமா தான் அருண். காரணமா? என்ன காரணம் ஐசு? சொல்லு. சொல்றேன். இன்னைக்கு நானும் மித்ராவும் சமைக்க போறோம். ஐஷு, அதான் இந்த வீட்டுல சமைக்கிறதுக்குன்னே பட்டம்மா இந்த பார்வதின்னு இருக்காங்களே, அப்புறம் எதுக்கு நீ மித்ராவும் சமைக்கணும்? இந்த குடும்பத்தோட மருமகள்களா மாமனார் மாமியார் ஹஸ்பண்ட்காக எங்க கையால சமைச்சு பரிமாறும் போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. உறவுகள் இன்னும் பலப்படும் ஆண்டி. வெரி குட் ஐஸ்வர்யா, நல்ல ஏற்பாடுதான். மருமகள்ங்க கையால சமைச்சு சாப்பிடுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். என்ன மித்ரா, நான் சொன்னதுல உனக்கு உடன்பாடு இல்ல போல இருக்கு. உனக்கு சமைக்க விருப்பம் இல்லைன்னா இல்ல சமைக்கவே வராதுன்னா சொல்லிடு, நானே பாத்துக்கிறேன். எனக்கு சமைக்க வராதுன்னு யார் சொன்னா? நான் உன்னை விட நல்லா சமைப்பேன். யார் நல்லா சமைக்கிறாங்கன்னு நமக்குள்ள வேணும்னா போட்டி வச்சுக்கலாமா? நான் எதிர்பார்த்த மாதிரியே என் வலையில நீயே வந்து மாட்டிக்கிட்ட. உங்களுக்குள்ள போட்டி இல்ல எதுக்கு மித்ரா? ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்தே சமைங்க. சாரி ஆண்டி, ஐஸ்வர்யா பேசினது எனக்கு என்னமோ சமைக்க வராதுங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு நல்லாவே சமைக்க வருங்கிறத நான் நிரூபிக்கணும். அதனால நான் தனியாவே சமைக்கிறேன். மித்ராவோட விருப்பம் அதுதானா? நானும் போட்டிக்கு ரெடி தான் ஆண்டி. அத்த, இப்ப எதுக்காகத்த மித்ராக்காவும் ஐஸ்வர்யா அக்காவும் இப்படி போட்டி போடுறாங்க? இதுதானே நானும் எதிர்பார்த்தேன். ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டு ஆடு மாதிரி முட்டிக்கிட்டு சாகட்டும். சூப்பர் அத்த, அப்போ நீங்க நிறைய மாதிரி வெயிட் பண்ணுங்க. இல்லத்த, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. ஃப்ளோல அப்படி முட்டினா ரத்தம் கொட்டும். வாயை முடிட்டு நில்லு. மித்ரா, போட்டி அவசியமா? ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்தே சமைக்கலாமே. இல்ல மாமா, மித்ரா சொல்றதுதான் கரெக்ட். என்னதான் சமையல் நல்லா தெரிஞ்சிருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தனித்தனியா சமைக்கும் போதுதான் அவங்க திறமை வெளிப்படும். நாங்க ரெண்டு பேருமே சமைக்கிறோம். நாங்க சமைச்சத நீங்க எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரிசல்ட்ட சொல்லுங்க. இதுக்கு சம்மதம் சொல்றதுக்கு என்னமோ பெருசா பிசினஸ் மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. ஆரோக்கியமான போட்டி எப்பவுமே நல்ல விஷயம்தான். உங்களுக்குள்ள இது ஆரோக்கியமான போட்டியா இருக்கணும். இருக்குங்கிற நம்பிக்கையில நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். ஐஸ்வர்யா, அதான் அம்மாவே பர்மிஷன் கொடுத்துட்டாங்கல, போ போய் தூள் கலப்பு. ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல சமையல் பண்ண முடியாது. முதல்ல நான் சமைச்சு முடிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ சமைச்சுக்கோ மித்ரா. சரி ஐஸ்வர்யா, அப்ப நீ போய் சமையல் ஆரம்பி. Vegetarian nanda samacha aunty. Na aseva samacha aunty. Appo in the competition la jeichadu Aisu da. Mitra samayal nalla illanu solla mudiyadhu. Ana Aishwarya samayal romba nalla irukku. Saivathoda asaivatha compare panni paakrappo இன்னும் கொஞ்சம் பெட்டரா மித்ரா சமையல் பண்ணிருக்கலாம்னு தோணுது. அக்கா நீங்க என்னக்கா சொல்றீங்க? ஐஸ்வர்யா அளவுக்கு இன்னும் மித்ராவுக்கு சமையல் வரலன்னு தான் சொல்லணும். மித்ரா இன்னும் கொஞ்சம் கத்துக்கணும். ஓகே எனக்கு நல்லா சமைக்க தெரியலன்னே வெச்சுக்குவோம். சமைக்க தெரியாதது ஒரு பெரிய குறையா எனக்கு ஒண்ணும் தெரியல. ஆதி கடவுர் குடும்பத்துல மூத்த மருமகளுக்கு சமைக்க தெரியணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. அப்படி இல்ல மித்ரா, சமையல் தானேன்னு சாதாரணமா நினைக்காத. மனுஷனுடைய அடிப்படை தேவைகள்ல முதன்மையானது உணவு. அதை தயார் பண்றதையும் பரிமாறுறதையும் எல்லா பெண்களும் நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆண்டி நான் இப்படி கேக்குறதுக்காக நீங்க என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது. உங்களுக்கு சமைக்க தெரியுமா? சமைக்க தெரியாதுல்ல ஆண்டி, அதே மாதிரி நானும் சமைக்க தெரியாதவளா இருந்துட்டு போறேன். எனக்கு சமைக்க தெரியாதுன்னு உனக்கு யார் சொன்னது? ஏங்க என் சமையலை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. பிசினஸ்ல எப்படி நம்பர் ஒன்னோ அதே மாதிரி அகிலா சமையல்லையும் நம்பர் ஒன். நலபாகுன்னு சொல்லுவாங்களே, அது அகிலாவோட சமையல்ல அப்படியே இருக்கும். சைவம்னாலும் சரி அசைவம்னாலும் சரி அகிலாவை அடிச்சுக்க முடியவே முடியாது. அவசரத்துக்கு சிம்பிளா ஒரு தொக்கோ துவையலோ பண்ணா கூட அது அவ்வளவு ருசியா இருக்கும். அதுவும் மருந்து குழம்புன்னு ஒண்ணு வச்சா அது அவ்வளவு அற்புதமா இருக்கும். ஒரு வாரம் வச்சிருந்து 3 வேளையும் அதை அப்படியே சாப்பிடுவோம். ஏதோ எனக்காக இவர் என் சமையலை பாராட்டி சொல்றதா யாரும் நினைச்சுக்க வேண்டாம். என் மாமனார் மாமியார் என் சமையலை பாராட்டாத ஆளே இல்ல. அவங்களுக்கு சமைச்சு போடுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். பிசினஸ் வளர வளர என்னால சமையல்ல கவனம் செலுத்த முடியாம போச்சு. உன்னோட அந்த சமையல மறுபடியும் எப்ப சாப்பிட போறனோ தெரியல. கவலைப்படாதீங்க, இப்பவே சாப்பிடலாம். ரியலி? நீங்க மட்டும் இல்ல, வீட்ல எல்லாருமே சாப்பிடலாம். மித்ரா சொதப்பின ஐட்டங்களையும் சேர்த்து நானே சமைக்கிறேன். என்னாச்சு? என்ன என்னங்க அக்கா? இதோ நிக்கிறே இவதாக்கா கொதிக்க கொதிக்க சூப்பை கொண்டு வந்து மாமா கையில கொட்டி விட்டா. இல்ல அகிலா, பார்வதி மேல எந்த தப்பும் இல்ல. மாமா அப்பையில இருந்து இப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. பாவம் அவரு, பாருங்க வழியில எப்படி துடிக்கிறாரு. கொதிக்க கொதிக்க சூப்பை கொட்டது மட்டும் இல்லாம அவ பாட்டுக்கு போய் தண்ணியை கொண்டு வந்து அவர் கையை பிடிச்சு தண்ணியில முக்கி விட்டாக்கா. அறிவில்ல உனக்கு? ஏன் இப்படி பண்ண? அகிலா, ஆதி டாக்டருக்கு கால் பண்ணு. ஆண்டி, நான் ஏற்கனவே டாக்டருக்கு கால் பண்ணிட்டேன் ஆண்டி. டாக்டர் வந்துட்டார் அத்தை. வாங்க டாக்டர், நீங்க உட்காருங்க. கையை காட்டுங்க. சூடுபட்ட கையில யார் தண்ணி ஊத்துனது? இங்க நிக்கிறாளே இவதான் டாக்டர். அவதான் சோப்பையும் கொட்டினா, அதுக்கப்புறம் தண்ணியை கொண்டு வந்து மாமா கையும் முக்கி விட்டா. நல்ல காரியம் பண்ணியிருக்கம்மா. தீக்காயம் பட்டாலோ இல்ல இது மாதிரி சூடான எதையாவது கொட்டிக்கிட்டாலோ பாதிக்கப்பட்ட இடத்துல முதல்ல தண்ணி தாமா ஊத்தணும். சரியான ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்கம்மா. நிறைய பேருக்கு இது தெரியாது, பரவாயில்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கம்மா. இந்த பொண்ணு மட்டும் இதை சரியான நேரத்துக்கு செய்யலன்னா உங்களுக்கு காயம் ரொம்ப பெருசா இருக்கும் சார். தேங்க் காட். நோ ப்ராப்ளம். நான் எழுதி கொடுக்குற ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணீங்கன்னா சரியா போயிடும். இந்தாங்க. அப்ப நான் வர்றேன் மேடம். வர்றேன் சார். இப்ப வலி கொஞ்சம் பரவாயில்லையா? இட்ஸ் ஓகே. என்னதான் நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல பார்வதி. நீங்க கொஞ்சம் பொறுமையா விசாரிச்சிருக்கலாமா? சாதாரணமாவே உங்க முன்னாடி பேசுறதுக்கு பார்வதி பயப்படுவா. நீங்க கோவமா இருக்கும்போது எப்படிமா பேசுவா? இட்ஸ் ஓகே. அகிலா, ஃபார்மை மாடிக்கு போகலாம். அதுக்கப்புறம் சித்தின்னு கூட பார்க்காம அந்த சமையல்காரிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்ன கை நீட்டி அடிச்சான். அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்போ அவங்க அம்மாவையே எதிர்த்து பேசுறதுக்கு தயாராயிட்டான். அத்தை, ஆதி மாமா உங்களை அடிச்சது மித்ராக்காவை அடிச்சதெல்லாம் விட்டு தள்ளுங்க அத்தை. பார்வதிக்காக ஆதி மாமா பெரியத்தையே எதிர்க்க துணிஞ்சிட்டாருன்னா அப்ப பார்வதி கிட்ட லவ்வையும் தாண்டி ஆதி மாமாக்கு வேற எதுவும் இருக்கும்ல அத்தை? ஆமா, இவ பெரிய விஞ்ஞானி, அப்படியே கண்டுபிடிச்சு சொல்ல வந்துட்டான். தின்னி முட்டை தின்னி முட்டை. இங்க பாருமா, பயங்கர வெறுப்புல இருக்கேன். மேல மேல வெறுப்பத்துற மாதிரி பேசுன போய் ஓரமா நில்லு, இல்ல வழக்கம் போல போய் ஏதாவது திரு தொலை. வாங்காத. சரிங்க அத்தை, நான் பார்வதி கிட்ட ஜூஸ் கேட்டிருந்தேன், அது போய் நான் குடிச்சிட்டு வரேன். ஒண்ணு வேண்டாம், ரெண்டா குடிச்சிடலாம். பார்வதி சொல்லுங்க மாமா, நான் கேட்ட ஜூஸ் ரெடியா? ரெடியா இருக்கு. இவன் என்ன மெட்டிய கையில போட்டிருக்கா? ஒன்னும் புரியலையே, எதுக்காக கையில மெட்டி போட்டிருக்கா? அத்தைக்கிட்ட சொல்லலாமா? உமாமா என்ன யோசிக்கிறீங்க? இந்தாங்க ஜூஸ். தேங்க்ஸ் பார்வதி. என்னடி ஜூஸ் நல்லா இல்லையா? நீதான் எப்படி இருந்தாலும் குடிப்பிய, குடி. அது இல்ல அத்தை, கால் விரல்ல போட வேண்டிய மெட்டிய அந்த பார்வதி கை விரல்ல போட்டிருக்கா அத்தை. என்னடி லூசு மாதிரி உளறற? ஐயோ அத்தை, நான் ஒன்னும் உளறல. பார்வதி கைவிரல்ல மெட்டி போட்டிருக்கிறத நான் ரெண்டு கண்ணாலே பாத்துட்டு வந்ததா உங்ககிட்ட சொல்றேன். கல்யாணமான பொண்ணுங்க சம்பிரதாயத்துக்கா கால்ல மெட்டி போட்டுக்குவாங்க, இவ எதுக்கு கையில மெட்டி போட்டுட்டு சுத்துறா? ஏய் எருமை எருமை, அவ கையில மெட்டிதான் போட்டிருக்காளன்னு ஒழுங்கா பாத்தியா நீ? பாத்த அன்னைக்கும் இதே மாதிரிதான். அவன் நெத்தி வகுட்டுல குங்குமம் வச்சிருக்கான்னு சொன்னேன். உன் பேச்ச நம்பி நானும் அவளை வர சொல்லி பார்த்தேன், அப்படி எதுவுமே இல்லையே. மறுபடியும் இப்ப வந்து அவ கையில மெட்டி போட்டிருக்கா குட்டி போட்டிருக்கான்னு சொன்ன படி. அப்படி எதுவும் இன்னைக்கு நடக்காத ஆண்டி. உமாதான் இவ்ளோ கான்பிடென்டா சொல்றாளே, அவளை வர சொல்லிதான் பாப்போமே. சரி, நீ சொல்றதுக்காக வர சொல்றேன். நீ போய் அவளை எங்க ரெண்டு பேருக்கும் காஃபி கொண்டு வர சொல்லு. சரிங்க அத்தை. கையில மெட்டி போட்டு வரட்டும், மெட்டியா போட்டிருக்க பாடி. பார்வதி சொல்லுங்க மாமா, அத்தைக்கும் மித்ராக்காக்கும் கொஞ்சம் காஃபி கொண்டு வரியா? சரிங்கம்மா, கொண்டு வரேன். சரி பார்வதி. Good morning, Ka. Good morning, Auntie. Good morning, Mitra. Good morning. Amma, coffee. பார்வதி சொல்லுங்கம்மா, அது என்ன கைவிரல்ல? பார்த்த மோதிர மாதிரி தெரியலையே, என்னது? எனக்கு ஒன்றும் ஆகிறது இல்லை. எனக்கு என்னன்னாலும் என் உடம்பு தாங்கிக்கும். ஆனா உன் உடம்பு தாங்குமா? அபிராமி, அபிராமி. இதையும் டைப் பண்ணணுமா? இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோன்னு நினைக்கும் போதுதான் வர்ற அழுகு கூட அப்படியே நின்றுது. இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல, காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது, புனிதமானது. அபிராமியே தாலாட்டு சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா? என்னது இது? நம்ம குணா கமல் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி லவ்வை சொல்லியிருக்கிறோம். அவ சைட்ல இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லையே. எந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணும்? மெயில் ஐடி கொடுங்க. ஷாம்சுந்தர் 1987@gmail.com. சென்ட் பண்ணியாச்சு. என்னது இது? நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போச்சே. நாம சொன்னது புரிஞ்சா இல்ல புரிஞ்ச மாதிரி நடிக்கிறாளா? அப்பவே வந்துட்டாது. நீ இல்லன்றதையும் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பார்வதியோட உன்னோட ரொமான்ஸ் எல்லாம் நல்லபடியா அப்படியே முடிஞ்சா? இப்போ உனக்கு இது ரொம்ப தேவையா? பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றேன், உனக்கு தான் ஒன்னும் இல்லைன்னு ஆயிடுச்சுல. எனக்கா ஒன்னும் இல்ல. சிந்து டைப் பண்ணி அனுப்பின மெயில ஆதிகிட்ட காமிச்சு கொஞ்சம் வெறுப்பேத்தலாம். ஆதி கொஞ்சம் இரு. என்ன நீ எப்படி என்ன பார்த்து ஒண்ணு இல்லைன்னு சொல்லலாம்? எங்களுக்கும் ரொமான்ஸ் பண்ண ஆள் இருக்கு. யாரு? சிந்து தானே. சிந்து தான் என்ன முடிவு பண்ணலன்னு நினைக்க சொல்லிட்டாங்களா? சிந்து முடிவு பண்ணலன்னு சொன்னா அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சா? என் காதல் ஒன்னும் ஒரு பக்க சிறுகதை இல்ல, ஷார்ட்டா முடிஞ்சு போறதுக்கு. அது ஒரு நெடுங்கதை, பல பாகங்களை கொண்ட பிரம்மாண்ட நாவல் மாதிரி. சாம்பிளுக்கு இந்த மெயில வேணா படிச்சு பாரு. இந்த என்ன மெயில் இது? நீ பார்வதி கூட கார்டன்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்த இல்ல, நான் வீட்டுல சிந்து கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், அப்ப அமிச்சுக்கிட்ட மெயில் தான் இது. இந்த படிச்சு பாரு. இங்க என்ன லுக்கு? படி படி. அது ஒரு நிமிஷம், எதுக்கு சிரிக்கிற? சிரிக்காம வேற என்ன பண்றது? சரி, நீ இந்த மெயில் படிச்சியா? நான் சொல்ல சொல்ல சிந்து தான் டைப் பண்ணி மெயில் அனுப்பிச்சு விட்டுச்சு. நான் இன்னும் பார்க்கலையே. முதல்ல சிந்து என்ன டைப் பண்ணிருக்காங்கன்னு நீயே படிச்சு பாரு. லவ்ங்கிறது ஒரு ஃபீலிங், அது மனசுக்குள்ள இருந்து பொங்கி வரணும். அதை விட்டுட்டு சினிமா பாட்டை காப்பி அடிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க.